விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்த்துக்களை எல்லாம் பெற்று ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற நான் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து விட்டு திரும்பி இருக்கிறேன். அந்த வகையில் இது மிகப்பெரிய சாதனை பயணமாக அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு கடந்த ஜனவரி 29ஆம் தேதி போனேன். முதல் நிகழ்வாக ஸ்பெயின் நாட்டை சார்ந்த முன்னணி தொழில் நிறுவனங்களோட நிர்வாகிகள் பங்கேற்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு. அதுக்கு ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற பல்வேறு தொழில்துறை குழும நிறுவன நிர்வாகிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸ்பெயின் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சக அதிகாரிகள், ஸ்பெயின் தொழில் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள், இன்வெஸ்ட் ஸ்பெயின் என்ற அமைப்பை சேர்ந்தவங்களை சந்தித்தேன். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிறதுக்கு இருக்கக்கூடிய உகந்த சூழல் பற்றி அங்கே எடுத்து சொல்லி நம்ம மாநிலத்தில் முதலீடுகளை மேற்கொள்ளணும்னு நான் வலியுறுத்தினேன். அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் ஸ்பெயின் நாட்டில் செயல்படுற முன்னணி நிறுவனங்களோட நிர்வாகிகளை தனித்தனியாக நேரில் சந்தித்து கலந்துரையாடினேன். தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணும்னு அவங்கள கேட்டுக்கிட்டேன். சில முக்கிய நிறுவனங்களோட பெயர்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். காற்றாலை மின் உற்பத்திகளும் நீர் மறுசுழற்சிகளும் முன்னணி நிறுவனமான ஆக்சியானா நிறுவனம், உயர்தர வீட்டு கட்டுமான பொருட்களில் உற்பத்தியிலும் பீங்கான் பொருட்கள் உற்பத்தியிலும் உலகின் முன்னணி நிறுவனமான ரோக்கா நிறுவனம், கண்டெய்னர் முனையங்கள் மற்றும் சரக்கு பூங்காக்கள் அமைக்கிறதுல சிறந்த நிறுவனமான ஹபக் லாய்டு நிறுவனம், சர்வதேச தரத்தில் சாலை கட்டமைப்பு வசதி அமைக்கக்கூடிய அப்பர்டிஸ் நிறுவனம், மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் உலகின் முன்னணி நிறுவனமான இருக்கக்கூடிய கெஸ்டாம்ப் நிறுவனம், ரயில்வே சார்ந்த உற்பத்தி தொழிலில் உயர் தொழில்நுட்பத்தோடு செயல்படக்கூடிய டால்கோ நிறுவனம், பொறியியல் வடிவமைப்பு மற்றும் பொறியியல் கல்வித்திறன் பயிற்சிக்கான நவீன கருவிகளை உற்பத்தி செய்கிற எடிவான் நிறுவனம், உயிரியல் ஆராய்ச்சி மற்றும் மருந்து உற்பத்தி நிறுவனமான மேப்ட்ரி நிறுவனம் ஆகிய நிறுவனங்களோடு நிர்வாகிகளை எல்லாம் நான் சந்தித்தேன். இந்த நிறுவனங்களோட நிர்வாகிகள் எல்லோரும் தங்களோட தொழில் திட்டங்களை விளக்கியும் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தங்களோட ஆர்வத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த முயற்சிகளோட பயணம் 3,440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். ஹபக் லாய்டு நிறுவனம் 2,500 கோடி ரூபாய் முதலீடு, எடிவான் நிறுவனம் 540 கோடி ரூபாய் முதலீடு, ரோகா நிறுவனமும் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக உறுதியளிச்சிருக்கு. இந்த நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் மற்ற நிறுவனங்களும் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் தங்களோட முதலீடுகளை மேற்கொள்வாங்கங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்குது. தமிழ்நாடு குறித்தும் கழக அரசு குறித்தும் உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு உள்ள நம்பிக்கையை இது காட்டுது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் பொருளாதார மேம்பாட்டையும் புகழ்ந்து உலக அளவில் முக்கிய பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியை நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. உற்பத்தி துறையில் சீனாவுக்கு மாற்றாக இந்தியா கருதப்பட்டு வரும் இந்த வேளையில்
அந்த உற்பத்தி துறையில் முந்தி செயல்படுகிற மாநிலமாக தமிழ்நாடு முன்னேறி வர்றதையும், பெருமளவிலான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய முதலீடுகள் பல தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதையும் அந்த செய்தி சுட்டி காட்டியிருக்கு. இந்தியா பயணிக்கக்கூடிய பாதையில் முந்தி பயணிப்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு தனக்குன்னு தனிப்பாதை ஒன்றை வகுத்து செயல்பட்டு வர்றதாகவும் முதல் பக்கத்தில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கை போட்டிருக்கு. அதை பாராட்டியும் இருக்குது. இது போன்ற பாராட்டுகள் தான் எங்களை மேலும் உற்சாகப்படுத்தி செயல்பட வைக்குது. தமிழ்நாட்டை தொழில்துறையில் தலை சிறந்த மாநிலமாக உயர்த்தும் எங்கள் பயணத்துக்கு ஸ்பெயின் பயணம் மிக மிக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற அடுத்த பயணங்கள் திட்டமிடப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்போ வெளிநாட்டுகளுக்கு நீங்கள் பயணம் மேற்கொண்டு வரும்பொழுது முதலீடுகள் அதிக அளவில் ஈர்க்கப்படுது. இதற்கு அடுத்த கட்டமாக வேறு ஏதும் நாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குங்களா முதலீடுகள் இருப்பதற்காக? திட்டமிடும் போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நெருங்கி வர்றதுனால அதற்கு பிறகுதான் என்னுடைய பயணங்கள் இருக்கும். சார், நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்தியிருக்கிறாரு, பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு, அது தொடர்பாக அந்த நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் வந்து எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் புரியாத புதிராக இருக்குது. சார், பிரைம் மினிஸ்டர் பேசும்போது 400 இடங்களில் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷனில் சொல்லியிருக்காரு, அதை பற்றி உங்கள் கருத்து சார்? மொத்தம் 400 தானா? 543 இடம் இருக்குது, அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. சார், நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார் புது அரசியலுக்கு வந்திருக்காரு? மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி.